வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அவனுக்கு பிடித்தமான அவனுடைய தூதர் காட்டி தந்த சிறப்பான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும், அவனுடைய மார்க்கத்தை தெளிவான முறையிலே விளங்கி அதன்படி வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு 24 நோன்புகளை முடித்துவிட்டு 25வது தராவி தொழுகையை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. இனி வரக்கூடிய சொற்பமான இந்த காலத்தையும் அமல்களால் இஹ்லாசான முறையில் நிரப்பமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஏதோ நேற்று தொடங்கியதை போலிருந்தது, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு வெகு வேகமாக அப்படியே கடந்து இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் இருக்கிறோம். இருக்கக்கூடிய இந்த காலத்தை அல்லாஹுவிற்கு பிடித்தமான முறையிலே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கடைசி பத்திருக்கதே இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய தோதுவான நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தார். சொர்க்கம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நரகத்துக்கு மட்டும் யாரும் போயிடக்கூடாது. நரகத்துக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது, யாரும் போயிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் துவா ஓதக்கூடிய அந்த இடையில நாம் ஓதக்கூடிய ஒரு அழகான கவிதை வரிகள், துவாவாகவும் கவிதையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள், இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி அகலா, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி அகலா, ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக நான் இல்லையா அல்லாஹ், வலா அஃவா அலா நாரில் ஜஹீம், ஆனால் நரகத்தை தாங்குவதற்குண்டான ஆற்றலும் என்னிடத்தில் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் தன்னுடைய பணிவையும் இயலாமையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒரு மனிதன் தன்னுடைய பணிவையும் இயலாமையும், பணிவு என்ன, சொர்க்கத்தை கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இயலாமை என்ன, நரகத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது, நரகத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. இந்த நிலையில்தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். அவங்க பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கிடையாது, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இந்த நிலைதான், எல்லா மனிதர்களுக்கும் இந்த நிலைதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹுடைய ரஹ்மத்தில்லை என்று சொன்னால் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாதுன்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லைன்னு சொன்னா யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னா. அப்ப கேட்டாங்க ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரவர்களே, நீங்களுமா, உங்களுக்கு இந்த நிலைமைதானா அப்படின்னு கேட்கிறப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கும் இந்த நிலைதான், அல்லாஹ் நாடினால், அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால்தான் நானும் சொர்க்கம் செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தான். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், சொர்க்கமே அவர்களுக்காகத்தான், சொர்க்கமே அவர்களுக்காகத்தான். அவர்கள் வரும் வரை சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படாது, அவர்கள் வரும் வரை சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படாது. முதல் முதலாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. ஆனாலும் சல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த சொர்க்கத்தில் நான் நுழைவதாக இருந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லைன்னா என்னால முடியாதுன்னு சொன்னாங்க நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லைன்னா என்னால முடியாதுன்றாங்க. அப்ப சொர்க்கம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் கிடைக்கும். அதே மாதிரி தான் நரகத்திலிருந்து விடுதலை என்பதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டுதான். நரகம்ங்கிறது சாதாரணமான ஒண்ணு அல்ல. இன்னைக்கு எல்லாம் இந்த பாவத்தை செய்யாதீங்க, நரகத்துக்கு போயிருவீங்கன்னா பாத்துக்கலாம் பின்னாடி அப்படிங்கிறான், பாத்துக்கலாம் பின்னாடி அப்படிங்கிறான். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு ஒரு உரையாடலை பதிவு செய்கிறான், ஒரு உரையாடலை பதிவு செய்ய, என்ன உரையாடல் கேட்டோம்னா, சில பேர் நரகத்தில் இருப்பாங்க, அவர்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, மா சலக்ககும் ஃபீ சக்கர், சக்கர்னு சொல்லக்கூடிய நரகத்துல நீங்க போயிட்டீங்களே, உங்களை இந்த சக்கருங்கிற நரகத்தில் எது நுழைய செய்தது அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு, யாருங்க, சொர்க்கவாசிகள். சக்கர்னு சொல்லக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகளை பார்த்து கேட்கிறாங்க, மா சலக்ககும், உங்களை எது உள்ளே நுழைத்தது, நீங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் தொழுகையை விட்டு விட்டோம், நாங்க என்ன செஞ்சோம், நாங்கள் தொழுகையை விட்டு விட்டோம். ரெண்டாவது சொன்னாங்க, ரொம்ப முக்கியமான செய்தி, நிறைய பேர் இன்னைக்கு தொழுகை தயார், தொழுகை எத்தனை ரக்காத்து, 1000 ரக்காத்து, அந்த தொழுதர வேணும், பிரச்சனை இல்லை, எத்தனை 2000 ரக்காத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை,
ஆனா நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவத்துல இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளோடு சேர்ந்திருக்கவில்லை. வலம் நக்கு நுத்துஐமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவையும் கொடுக்கவில்லை. பிசுநாரித்தனம் பண்றவன் யாருமே சொர்க்கம் போக மாட்டான். இந்த கஞ்சன் இருக்கிறானே அவன் சொர்க்கம் போகவே மாட்டான். நபிகள் பெருமானார் சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, தொழுகையை விட்டவன் எந்த அளவிற்கு மோசமானவனோ, அவன் எப்படி நரகத்திற்கு செல்லுவானோ, அதே போலவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, அதே போலவே யார் உணவு தடுவதிலிருந்தும் தன்னை தடுத்துக் கொள்கிறார்களோ, சோறு கொடுக்கறதுல யார் தன்னை தடுத்துக் கொள்கிறார்களோ, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை யார் தடுத்துக் கொள்கிறார்களோ, அவர்களும் கட்டாயம் நரகத்திற்கு நுழைவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் சொல்லிருக்கான். லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்உஇமுல் மிஸ்கீன் வ குன்னா நஹூது மஅல் காயிலீன், நாங்கள் வீணர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டோம். நீங்க நல்லா கவனிக்கணும், வீணர்கள் அப்படின்னா கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட, கெட்டவங்கன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட, இந்த ஆயத்தினுடைய தொடர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆயத்தினுடைய தொடர் என்ன சொல்லுதுன்னா, தொழுகையை யார் விடுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். தொழுகையை விடுறவங்க கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம அதிகமாக வழக்கு வச்சுக்கூடாது, அவங்களை தொழுகைக்கு இழுக்கிறதுக்காக நம்ம சேரலாம், இது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி யார் பிசுநாரிகளாக கஞ்சர்களாக கருமிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்திருப்பவர்களும் நரகத்திற்கு போய்விடுவார்கள் என்பதை இந்த வசனத்துடைய தொடர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அரை தல்லதி யுகதிபு பித்தீன் சொல்லுங்க, அரை தல்லதி அடுத்து என்ன, பதாலி கல்லதி எதொல் எத்தீம், பதாலி கல்லதி எது என்ன அர்த்தம் தெரியுமா? அரை தல்லதி, நபியே உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கட்டுமா, இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தும் யாருங்க, இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யாரு சொல்லுவோம் நம்ம, இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன்னா யார சொல்லுவோம் நம்ம, யாரு இந்த மார்க்கத்தை ஏத்துக்கலையோ அவங்கள சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம, யார் இந்த மார்க்கத்தை மறுத்தாங்களோ அவங்கள சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் யாரு தெரியுமா சொல்றான், அனாதைகளை யார் விரட்டுகிறானோ அவன் தான் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்திட்டான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏழைகளுக்கு உணவளிப்பதை எவன் தடுக்கிறானோ அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நரகத்துல நுழையக்கூடிய பாவங்கள் என்னன்னு நம்ம ஓரளவுக்கு விளங்கிக்கணும். இந்த பாவங்கள் என்னன்னு நம்ம விளங்கிக்கணும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் என்ன நேட்டோம்னா, அஞ்சு நேரம் தொழுதுட்டா போதும் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். வெறும் தொழுகை மட்டும் சொர்க்கத்தை தராது, வெறும் தொழுகை மட்டும் என்ன தராது, சொர்க்கத்தை தராது. இஸ்லாம் அப்படிங்கிறது, ஈமான் அப்படிங்கிறது வெறும் அஞ்சு நேரம் தொழுகிறது மட்டுமல்ல, வெறும் ஐந்து நேரம் தொழுவது மட்டுமல்ல, ஈமான் இஸ்லாம் அப்படிங்கிறது தொழுகை என்ற ஒரு அமலும் இருக்க வேண்டும். இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அமல்களில் குறையில்லாமல் இருக்க வேண்டும், குறையில்லாமல் இருக்கணும். உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பாவம். மிக இன்றைக்கு போதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அதான் திருப்பி திருப்பி சொல்லி காமிக்கிறான், குன்னா நஹூது மஅல் காயிதீன், குன்னா நஹூ, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லுவான், நாங்கள் நுத்உலம் நக்கும் மினல் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்று என்ன செய்கிறாங்க, நரகவாசிகள் சொன்னதாக சொல்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்ங்கிறாலே, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. அப்போ இந்த நரகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நரகம்ங்கிறது என்ன, நரகத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசணும், அவ்வளோ செய்திகள் இருக்கு, அவ்வளோ செய்திகள் இருக்கு. நரகம் படைக்கப்பட்டதா, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரகத்தை மிஹராஜில் பார்த்தேன்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன்னு சொன்னாங்க. மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கல் விழுகிற சத்தம் கேட்குது, ஒரு பெரிய கல் கிணத்துல விழுந்தா எப்படி தொப்புன்னு சவுந்து கேட்குமோ அது மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்குது. சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்து நிற்கிறாங்க, அதிர்ச்சியோடு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறப்ப நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா, உங்க காதில் விழுந்துச்சா சத்தம் கேட்குறாங்க. அப்ப சொன்னாங்க, ஆம் யார சொல்லலாம், நாங்க பயந்துட்டோம், ஒரு பெரிய சத்தமா இருக்கு, என்ன சத்தம் அப்படின்னு கேட்கிறப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, 70,000 வருடத்திற்கு முன்னால் நரகத்தில் வீசப்பட்ட ஒரு கல் இப்பொழுதுதான் நரகத்தின் ஆழத்தை அடைந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு. எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், 70,000 வருடங்கள் கழித்து ஒரு கல்லு நரகத்தின் ஆழத்தை தொடுகிறது என்று சொன்னால் அந்த நரகத்தின் படுகுழி எவ்வளவு ஆழமானது கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. இந்த நரகத்தின் படுகுழி நம்ம நினைச்சு கூடாது, நரகம் ஒருவேளை பத்தாம போச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படி கிடையாது, நரகம் மிகப்பெரியது அப்படிங்கறதான் ரசூல் சல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அதுல போடக்கூடிய கல், ஒரு கிணத்துல கல் போட்டோம்னா அது எவ்வளவு ஆழத்திற்குன்னு தெரியும் பாத்தீங்களா,
முதல்ல தண்ணிக்குன்னு ஒரு ஆழம், தண்ணிக்கு கீழே ஒரு ஆழம் இருக்குல்ல, அது மாதிரி ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல எப்பயோ போடப்பட்ட ஒரு கல் இப்பதான் அது அதனுடைய மேல் பகுதி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த படுகுழி எவ்வளவு ஆழமானது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் சொன்னேன் முன்னாடி ஒரு வசனம் சொன்னேன், சக்கர் அப்படிங்கிற ஒரு நரகம், இது எவ்வளவு மோசமான நரகம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நரகத்துல சில நரகங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்குமா, நரகத்துல சில நரகங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு, யா அல்லாஹ் என்ன நீ பாதுகாத்து வைடா அல்லாஹ், நெருப்பு எல்லாமே நெருப்பு தானங்க, அந்த நெருப்புல ஒரு நெருப்பு அல்லாட்ட கேட்குது, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்து வையணும், என்ன உன்ன என்ன பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்குப்பா அப்படிங்கிறப்ப அந்த நெருப்பு சொல்லுமாம், யா அல்லாஹ் பக்கத்துல சில நரகங்கள் இருக்கிறது, இங்க கொஞ்சம் நெருப்பு, இங்க கொஞ்சம் நெருப்பு அப்படின்னு பல பல நெருப்பு இருக்குல்ல. இப்ப உதாரணமா நம்ம பாஷை சொல்ற மாதிரி கேஸ்ல உள்ள அடுப்பு, விறகு அடுப்பு, இது மாதிரி பல பல வகையான நெருப்பு இருக்குல்ல, அது மாதிரி பக்கத்துல சக்கர்னு ஒரு நரகம் இருக்குதுடா அல்லாஹ், அதுல இருக்கக்கூடிய நெருப்பு என்னை விழுங்கி விடுமோ, என்னை சாப்பிட்டு முழுங்கிருமோன்னு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ், எனவே அந்த நரகத்தில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று யாரு கேட்கிறா? இன்னொரு நரகம் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்குது, இன்னொரு நரகம் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்குதுன்னா அந்த நரகம் எவ்வளவு மோசமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா நரகங்களும் எல்லா நெருப்புகளும் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்குது, யா அல்லாஹ் இந்த சக்கருங்கிற நெருப்பு, இந்த சக்கருங்கிற நரகத்தின் பக்கம் என்னை கொண்டு போயிடாத, அது என்னை அடிச்சு தின்னுருண்டா அல்லாஹ், என்னை முழுங்கிருண்டா அல்லாஹ், நான் இல்லாமல் போய்விடுவேன் அல்லாஹ், அதனுடைய நெருப்பை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்று ஒரு நெருப்பே அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது என்று சொன்னால் அந்த சக்கர் அப்படிங்கிற நரகம் எவ்வளவு படுமோசமானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, ஒவ்வொரு நரகமும் கிட்டத்தட்ட ஏழு நரகங்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சக்கர்னு ஒரு நரகம், வயல்னு ஒரு நரகம், வயல்னு ஒரு நரகம், ஹுமஸான் ஒரு நரகம், இப்படி பல நரகங்களுக்கு பேர் வச்சு சல்லல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்புகள் இருக்கு. தனிச்சிறப்புனா என்ன? ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதத்தில் கொடூரமானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நரகமும் ஒவ்வொரு விஷயத்துல கொடூரமாக இருக்கும். இந்த சக்கர் அப்படிங்கிற நரகம் இருக்குதே, மற்ற நரகங்களை தூக்கி விழுங்கக்கூடிய அளவு கடுமையான நெருப்பை உள்ளடக்கியது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தார். அதே மாதிரி ஹுமஸான் ஒரு நரகம் இருக்கு, ஹுமஸான் ஒரு நரகம், அது எவ்வளவு மோசமான தெரியுமா? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹுமஸாங்கிற நரகம் இருக்குது, இதனுடைய நெருப்பல்ல, இதனுடைய நெருப்பல்ல, இந்த நரக நெருப்பிலிருந்து வரக்கூடிய புகை, அந்த புகை, அந்த புகை ஒரு மனிதனை தொட்டுவிட்டால், ஒரு மனிதனை தொட்டுவிட்டால் மனிதனுடைய தோலெல்லாம் கரிந்து போய்விடும், அவனுடைய சதைகளெல்லாம் எரிந்து கீழே கலந்து கீழே விழுந்து விடும், தோல் கரிந்து போய் அவனுடைய சதைகள் கலந்து கீழே விழுந்து அவனுடைய எலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைகள் கருகி போய்விடும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஹுமஸா என்ற நரகம் இருக்குதே, அது எப்படிப்பட்டது? அதனுடைய நெருப்பல்ல, அதனுடைய நெருப்பல்ல, அதனுடைய புகைப்பட்டால், அந்த புகையில சில சமயங்கள்ல நெருப்பு கடுமையா இருக்கும், அதனுடைய உஷ்ணம் இல்லைங்க, அதனுடைய புகை சில சமயத்துல சூடா இருக்கு பாத்தீங்களா, அந்த புகையின் சூடு சல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த புகையின் சூடு மனிதனுடைய தோலை கரிய செய்து, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய சதைய கரிக்க செய்து, அவனுடைய எலும்புக்கு உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைகளையும் கரிய செய்துவிடும் என்று நபிகள் பெருமானார் சொல்லலாம் சொன்னாங்க. இந்த ஹுமஸாங்கிற நரக யாருன்னா, நம்மள்ட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அடுத்தவன்ட்ட இன்னொரு மாதிரி பேசுறானே அவனுக்கானது என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க. நம்மள்ட்ட பேசுறப்ப இழுச்சு இழுச்சு பேசுறது, அங்கிட்டு போய் இவன் என்ன அப்படின்னு விட்டு நம்மளை குறை சொல்றது, நம்மளை குறை சொல்றது, வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில்லுமஸா அல்லதி ஜமஹமாலஹு அத்ததா யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா. சூரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சூறாவை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அங்கிட்டு இங்கிட்டும் கோல் மூட்டி தெரியக்கூடிய, அங்கிட்டு இங்கிட்டும் புறம் பேசி தெரியக்கூடிய, குறைகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு அந்த நரகம் ஹுதமா அப்படிங்கிற நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நரகம் எப்படிப்பட்டது? எலும்பின் மஜ்ஜைகளையும் கரிய செய்யக்கூடிய புகைக்கு சொந்தமானது என்று நபிகள் பெருமானார் சொல்லலாம் சொல்லு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ரொம்ப சாதாரணமா சில பாவங்களை செய்யறோம், சில பாவங்களை ரொம்ப சாதாரணமா நம்ம செய்யறோம். நீங்க நேர்ல பார்த்து சிரிக்காவிட்டாலும் உங்களுக்கு தண்டனை கிடையாது, ஆனால் நேரில் சிரித்து விட்டு புறம் முதுகு காட்டி பின்னாடி போய் நீங்கள் குறை பேசினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும், கிடைக்கக்கூடிய தண்டனை இது என்று நபிகள் பெருமானார் சொல்லலாம் சொல்லி கொடுத்தார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நரகம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல, நரகம்ங்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல.
நீங்க வீட்டில் சுடுதண்ணி வைக்கிறப்ப பிடுதுணி இல்லாமல் அந்த தண்ணி அந்த சட்டியை தூக்க முடியுமா நமக்கு? அந்த துணியை தூக்க முடியுமா? துணி இல்லாம தூக்க முடியுமா நமக்கு? நீங்க ஒரு நாளைக்கு அந்த துணியை நாலா மடிச்சு தூக்குறத ரெண்டா மடிச்சு நீங்க பிடிங்க, இந்த கை அப்படி பொத்துக்கும். சில சமயங்களில் அந்த துணி இல்லாம நீங்க கை வச்சு பாருங்களேன், கை வச்சு பாருங்களேன், என்னாகும்? கை அப்படி என்ன செஞ்சிடும், அப்படி துடிச்சு போயிடும், கை துடிச்சு போயிடும். இது நெருப்பு இல்ல, நம்ம கை வச்சு நெருப்புலையா கை வச்சோம்? நெருப்பு சூடாக்கிய பாத்திரத்தில் கை வச்சோம், நெருப்பு சூடாக்கிய பாத்திரத்தில் கை வச்சோம். நபிகள் பெருமானார் சொல்லலாம் சொன்னாங்க, நரகத்தின் நெருப்பு என்பது இந்த உலகத்தின் நெருப்பை விட 70,000 மடங்கு கடுமையானது என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லுவாங்க. எத்தனை மடங்கு? 70,000 மடங்கு கடுமையானது என்று சொன்னார். இந்த நெருப்பையே நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில இதை விட பன்மடங்கு பன்மடங்கு 1,000 மடங்கு கடுமையாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பை தாங்கறதுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆற்றல் இருக்கா நமக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நமக்கு கொஞ்சம் கூட ஆற்றல் இல்லை. அதனாலதான் ரெண்டு விஷயத்தை நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டோம்னா, நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவத்தை விட்டு விடுங்கள். புறம் பேசுறது, கஞ்சத்தனமா இருக்கிறது, பிசுனாரியா இருக்கிறது, தொழுகையை விடுறது, ஜகாத்தை மறுக்கிறது, அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசுறது, இது மாதிரி பாவங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது சொன்னாங்க இமாம்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார். அதனாலதான் நீங்க பாருங்க, எப்ப துவா செஞ்சாலும் ஒரு துவாவை எந்த இமாம் விடமாட்டான். எந்த துவா அது? ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, சொல்லுங்களேன், வகினா அதாபன்னார். இந்த துவாவை எந்த இமாமும் விடமாட்டாங்க. காரணம் என்னங்க? இந்த துவாவை யாரு, காரணம் என்ன? நரகத்திலிருந்து அல்லாஹ்வை தவிர நம்மை பாதுகாப்பவர்கள் யாரு? யாரும் கிடையாது. நாம சரியா இருக்கணும், அல்லாட்ட துவா செய்யணும். சரியா இருக்கலாமா இன்ஷா அல்லா? அல்லாட்ட துவா செய்யலாமா இன்ஷா அல்லா? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வோம், அல்லாட்ட பொறுப்பு சாட்டுவோம். அல்லாஹ் நமக்கு ஹைராகி தந்தல்வோம், எல்லாத்தையும் ஹைராகி தந்தல் புரிவானாக. குறிப்பாக நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, அமல்களில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கு கூட இன்ஷா அல்லா 3 மணிக்கு என்ன இருக்குங்க? கயாமுல்லை 3வது நாளாக சொல்கிறோம். பார்ப்போம் இன்ஷா அல்லா இன்னைக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு. கயாமுல்லையில் தொழுகை இன்ஷால்லா இன்னைக்கு நடக்கும். முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க? கயாமுல்லைனா தஹஜ்ஜத்துடைய தொழுகை. சொல்லலாம் சொன்னது மறுபடியும் ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகப்படுத்தி முடிச்சிடறேன். சொன்னாங்க, தஹஜ்ஜத்துடைய தொழுகை ரப்புடைய பிரியத்தை, ரப்புடைய திருப்தியை பெற்றுத்தரும். அல்லாஹுடைய திருப்தி கிடைச்சிட்டா சொர்க்கந்தா இன்ஷா, சொர்க்கந்தா இன்ஷா. அல்லாஹுடைய திருப்தி கிடைச்சிட்டா சொர்க்கம். அந்த திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய தஹஜ்ஜத்துடைய தொழுகையில கவனம் செலுத்து. செலுத்தலாமா இன்ஷா அல்லா? முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லா வந்து கலந்து கொள்வோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. ஆமீன் வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.